தலைமைக்கு வணக்கம். 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு மோடியை காவலாளியா போட்டு வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மதுரை மாநகர மக்களே, இன்று இந்தியா முழுவதும் இயக்குநர்கள், கலைஞர்கள் ஏன் மோடி வரக்கூடாது என்று பிரச்சாரத்தில் இருக்கின்றார்கள். ஆல் இண்டியா ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர்ஸ் ஃபெடரேஷன் ஒரு பிரகடனமே போட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக இன்று இங்கே கலைஞர்கள் கூடியிருக்கிறார்கள், இயக்குநர்கள் கூடியிருக்கிறார்கள். ரெண்டு விஷயம்தான், போன முறை வளர்ச்சின்னு வந்திருக்காரு, இந்த முறை தேசத்தின் பாதுகாப்புன்னு வந்திருக்கார். தேசம்னா அவருக்கு வந்து பார்டர், தேசம்னா அவருக்கு மண்ணு. நமக்கு தேசம் என்றால் மக்கள், இந்த மக்களை பாதுகாக்கின்றவர்கள் தான் மார்க்சிஸ்டுகள். வளர்ச்சியின் போது சொன்னது, ஒரே நாளில் 8 மணிக்கு 500 ரூபாவும் 1000 ரூபாவும் முடிஞ்சிச்சின்னாரு. வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பாடுபட்டோம், நம்ம காசு, உழைச்ச காசு எடுக்க முடிஞ்சதா? அடுத்த நாள் 2000 ரூபாய் எடுக்கலான்னு நாங்கள் அதை வாங்குறதுக்கு போய் பட்ட பாடு தெரியுமா, மறந்துட்டோமா? இவ்வளோதான் எடுக்கலாம், 20000 ரூபாய் தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போட்ட 5 லட்சம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்காக வச்சிருந்த காசு எடுக்க முடிஞ்சதா? இந்த தேசத்தில் எத்தனை மக்கள் தற்கொலை கொண்டு மாண்டார்கள். பிச்சை எடுத்த நான் உட்பட ஒரு வாரம் 200 ரூபாய் நோட்டு இருந்தது, 200 ரூபாய் நோட்டு. அதை வச்சுட்டு அங்கிருந்து நான் ஒரு ஷூட்டிங்க்கு போக வேண்டியது, தஞ்சாவூர் சாப்பாட்டுக்கு. எங்க போனாலும் 3500 ரூபாய் இருந்தது என்கிட்ட, வாங்க மாட்டேன்றான், கார் டாக்ஸி வராது, பஸ்ல பயணம் சேர்ந்து போனேன். இது எல்லாருக்கும் இருக்கும். நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, மறப்பது நமக்கு இயல்பு. ஃபிளாஷ் நியூஸ் காலமாயிடுச்சு, எல்லாம் மறந்துட்டே இருக்கிறோம், மறந்துடுச்சு. நிறைய பேர் கேட்கறாங்க, ஏங்க பாதுகாப்புன்னு சொல்றாரு, என்ன பிரச்சனை உங்களுக்குன்றாரு. பாதுகாப்பு தெரிஞ்சவர் தான் 44 ராணுவ வீரரை விட்டாரு. எப்படி விட்டாரு தெரியும்ல? இந்த மேடையில வரவேற்பு சொல்லும் போது தேர்தல் ஆணையத்துக்கு வரவேற்பு சொல்லாம விட்டாங்க. அவங்க தான் ஆட்சி செஞ்சுன்னு இருக்காங்க, இன்னைக்கு கவனிக்கிறாங்க அவங்க என்ன பேசுறோம்னு சொல்லிட்டு. நாங்க எதுவும் போய் பேசல, ரஃபேல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது ஏதோ அன்னைக்கு புத்தகம் வெளியிட்டு இருந்தா ஒரு 10 பேர் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க, ஒரு 1000 பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து பூந்ததுனால 1 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி, இந்த பிரச்சாரத்துக்கு உதவி பண்ண தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. இந்த தேசம் ஒரு பாசிச சர்வாதிகாரத்தினுடைய கைப்பிடியில் வருவதற்கு 100 ஆண்டுகள் முயற்சி செய்தனர். அது RSS, பஜரங் தன், ஜன்சங், இங்க இருக்கிற இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. 100 ஆண்டு கனவு வந்திருக்கு அவங்களுக்கு. வெறும் பகைமை, துவேஷம், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கு. 90% மக்கள் இன்னைக்கு ஜனநாயகம் கிடையாது, மறந்துடாதீங்க. இந்த பாதுகாப்புலாம் காவல்காரர் என்ன செய்வார்னு, டிமானிடேஷன்ல என்ன சொன்னார் அவரு, 3-3 சொன்னார். கருப்பு பணத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், கள்ளப்பணம் சேர்த்து, அதுக்கப்புறம் தீவிரவாதம் ஒழிப்போம்னார். 3 இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. செத்தது நம்ம, 3 நடக்கல. இப்ப வந்திருக்கார் பாதுகாப்புன்னு, ஒரு பாதுகாப்பு அவனால கிடைக்காது. அவரை பாதுகாக்கிறது அன்றைக்கு பெரியாரும் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பார்ப்பன பணியார்களை மட்டும் பாதுகாக்கிறார்கள். ஆகவே நிரவ் மோடியும் லலித் மோடியும் அவர் பிளைட்லயே கூட்டு போய் வெளிநாட்டில் விட்டு வந்தார் என்பதுதான் நிதர்சனம். 10,000 கோடி 20,000 கோடி அடிச்சுட்டு போறோம்லாம், அவரே கூட்டு போய் வெளிநாட்டில் விட்டு வந்துடுவார். அவர் எப்படி பாதுகாப்பார் தேசத்தை, மறக்கலாமா? முதல் ஆன்டி இந்தியன் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னதை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நேரம் கருதி, நம்ம எல்லாம் ஆன்டி இந்தியன் தான் தெரியல. இந்தியாவில் தேசம் என்பதே பார்ப்பனர்களால் கற்பனை செய்யப்பட்டு பார்ப்பனர்களுக்கு தரகர்களாக இருந்தால்தான் கிடைக்க முடியும் என கருதும் பார்ப்பனர் அல்லாத படித்தவர்களால் ஆதரிக்கப்பட்டு வஞ்சகம் சூழ்ச்சி சந்திர தந்திரத்தால் பாமர மக்களை ஏமாற்றி படைக்க பயன்படுத்துகிற அபாயகரமான அர்த்தமற்ற வார்த்தையாகும் தேசபக்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த தேசம் இங்கு 90% மக்களின் உண்மையான வெறுப்பு வெறுப்புகளையோ அரசியலையோ பிரதிபலிப்பது கிடையாது. காலங்காலமாய் இருக்கும் மேல்ஜாதி கீழ்ஜாதி கொடுமை, ஆண் பெண் சமத்துவமின்மை, பணக்காரன் ஏழை, பண்ணை விவசாய கொடுமைகள், மதவெறி கொடுமைகள் என ஆராய்ந்து அஸ்திவாரத்திலிருந்து கலைந்து எறியும்படியான கிளர்ச்சியும் வெற்றியும் புரட்சியும் உண்மையில் ஏதாவது நடந்தால் பயனுள்ளதாக இருக்குமே தவிர ஒன்றும் நடக்காதுன்னு சொன்ன ஆண்டி இந்தியன் யார் தெரியுங்களா? தந்தை பெரியார். இவங்களுடைய வேலையே சொல்லுவார், திரைக்கு பின் இருந்து சதித்தம் தீர்த்துவது, இளைஞர்களை மூளை சலவை செய்வது, கொலை செய்ய தூண்டுவது,
குற்றம் தெரிய வந்தால் தப்பிக்க நடிப்பது, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மன்னிப்பு கோருவது, அல்லது முதல் முன் தேதியிட்டு வெளியேற்றுவது. சர்வார்க்காரை பற்றி அப்பவே சொன்னது இது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்வார்க்கள் இருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் எதிரும் புதிருமான இரண்டு கருத்துக்கள் மனதில் இருப்பதும் அவை இரண்டையும் ஏற்றுக்கொள்வதுமான ஆற்றல் தான் இரட்டை சிந்தனை. இச்செயல்பாடு உண்மையை சிதைப்பது மட்டுமின்றி அறிவை அழித்து விடுகிறது, முடிவில்லாமல் தொடர்கிறது. பொய் எப்போதுமே உண்மையை தாண்டி ஒரு பாய்ச்சல் பாய்ந்து விடுகிறது. அவர்தான் மோடி, அவர் கூட இருக்கிற இங்க அதிமுக கூட்டணி. ஒரே ஒரு விஷயத்தை இங்க சொல்லிட்டு போயிடுறேன். தமிழ் சார்ந்த மண்ணுலகம் இது. தமிழ் நல்லா தெரிஞ்சாதான் மற்ற மொழிகள் நாம கத்துக்க முடியும். தமிழையே தெரியாதவங்க இங்க இருக்காங்க. ஒருத்தன் முட்டாள் மோடி இந்தியாவை ஆண்டுன்னு இருக்கலாம், பைத்தியக்காரனுங்க தமிழ்நாட்டை ஆண்டுன்னு. இது ரெண்டுத்தையும் ஒழிச்சாலே நம்ம நிம்மதியாயிடுவோம். ஒரே ஒரு உதாரணம், அம்மா இருக்குது, இருக்கும்போது எல்லாம் அம்மா தான் நானுங்க. இறந்த பிறகு அந்த ஆன்மா இருக்குதுன்னுட்டானுங்க. உயிரோட தான் இருக்கிறாங்கோ, இங்கதான் இருக்கிறாங்கோ, இதோ இருக்காங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தானுங்க. இப்போ அப்பான்றானுங்க ஒருத்தர, திடீர்னு ஒரு அப்பா வந்திருக்காரு. உண்மையிலே ஜெயலலிதா இருந்தா காலில் இருக்கிற செருப்பு கட்டி அடிச்சிருக்குமா அடிச்சிருக்காத. அம்மான்னா ஒரு அர்த்தம், அப்பான்னா ஒரு அர்த்தம் இல்லை தமிழ்ல. முட்டாளுகள்ல இவனுங்களை வச்சுட்டு நம்ம இவனுங்க தான் ஆட்சியில இருக்கானுங்க. இது ரெண்டுத்தையும் ஒழிச்சாலே இந்தியா உருப்படும், நிம்மதியா இருக்கும். ஆகவே நமது வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு அறிவால் சுத்தியர் நட்சத்திரத்தில் முதலிட்டு அவர் வெற்றி பெற்றுட்டார்லாம் சொன்னாங்க. ஏன்னா சென்னையில வரும்போது நான் நிறைய இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மதுரையில ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு, எதுக்கு போனீங்கன்னாரு. இல்லை நாங்கள் போக வேண்டிய கடமை இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க, அதனோட பகுதியாக நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மறந்துடாதீங்க, முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் நீக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நாம சொன்னது கோ பேக் மோடி. இப்ப நான் சொல்றேன், நோ மோர் மோடி, நோ மோர் மோடி.